அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுகுணா. இன்னையிலிருந்து அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் கதையை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அவரோட பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு போன்ற படைப்புகளைப் போலவே சிவகாமியின் சபதமும் படித்தாலும் கேட்டாலும் நம் மனக்கண் முன்னே காட்சியாய் விரிந்து மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இனிமே தினமும் ஒவ்வொரு அத்தியாயமாக உங்களுக்கு இந்த கதையை சொல்லலான்னு இருக்கேன். இப்போ நம்ம கதைக்கு போலாமா? முதல் பாகம். முதல் பாகத்தில் பரஞ்சோதி யாத்திரை என்னும் தலைப்பில் கதையை விவரித்திருக்கிறார் கல்கி அவர்கள். அழகான ஒரு இளவேனிற் காலம். அது ஒரு மாலை நேரம். மகேந்திர தடாகத்தின் வழியே ராஜபாட்டையில் பிரயாணிகள் ரெண்டு பேர் காஞ்சி மாநகரை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவர்களில் ஒருத்தர் 6 அடி உயரத்திற்கு ஆஜான பாகமாக இருக்கார். அவர் காவி வஸ்திரம் பூண்டு பௌத்த சந்நியாசியாக இருக்கார். கடுமையான தவம் விரதம் இதெல்லாம் இருந்ததாலேயோ இல்லையோ, இல்லை கடினமான காரியங்களில் ஈடுபட்டதாலேயோ என்னமோ, புத்த பிட்சுவின் தேகம் வறண்டு கெட்டிப்பட்டு இருக்கு. அவருடைய முகத்தோற்றத்தில் அன்போ பக்தியோ எதுவுமே தெரியல. ஒருவித அச்சத்தை தருவதாகத்தான் அவர் முகம் காட்சியளிக்குது. இன்னொரு பிரயாணி, அவர் அழகா கட்டமைந்த தேகம், கலை பொருந்திய முகம், 18 வயசு வாலிபர். ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் நடந்து வந்தவங்களாக காணப்படுறாங்க. அந்த இளம் வாலிபன் அந்த சன்னியாசியை பார்த்து, தலைநகரம் இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அதோ அப்படின்னு சன்னியாசி சுட்டி காட்டிய திக்குல பார்த்தா, அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் காணப்படுகிறது. இளம் பிரயாணி சற்று நேரம் அதை அப்படியே உத்து பார்த்துட்டு, இங்கிருந்து இன்னும் 1 நாழிகை தூரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் சன்னியாசியும். ஆமா, அவ்வளவுதான் இருக்கு. அப்படியானால் நான் சற்று நேரம் உட்கார்ந்துட்டு வரேன். அவசரம்னா நீங்க முன்னாடி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலிபன் கையில இருந்த மூட்டையையும் தடியையும் பாதை ஓரமா கீழே வச்சுட்டு ஏரிய பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறார். சன்னியாசியும் அவர் அருகிலேயே மேற்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறார். மாலை நேரம், சூரியன் அஸ்தமித்து கொண்டிருப்பதால மகேந்திர தடாகத்தின் பளிங்கு போன்ற தெளிந்த நீர் உருக்கிய பொன்னை போல காட்சியளிக்குது. ஆனால் அதுக்கு நேர் எதிர வடகரையை நோக்கி பார்த்தோம்னா, கரைக்கு காவலாய் நிற்கும் குன்றுகளின் நிழல் ஏரியின் மேல படர்ந்து ஏரியுள்ள நீர் கருநீல வண்ணத்தில் காட்சியளிக்குது. நிழல் படர்ந்த ஏரிக்கரை ஓரம் சில இடங்கள்ல கண்ணை பறிக்கக்கூடிய திட்டு திட்டான வெண்மை நிறம் காணப்படுது. அதை உற்று பார்த்தால்தான் தெரியுது அவை வெண்ணாரை கூட்டம்னு. கீழே கருநீர் தண்ணீர் பரப்பு, மேலே கருநீல நிற வானம், இதற்கு மத்தியில நாரை கூட்டம் வானவெளியில் மிதந்து செல்வது போன்ற காட்சி யாருடைய மனத்தையும் மயக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதையெல்லாம் ரசித்து பார்த்து கொண்டிருந்த வாலிபன், இந்த பிரம்மாண்டமான ஏரிக்கு மகேந்திர தடாகம் என்ற பேர் பொருத்தமாவே இல்லை, மகேந்திர சமுத்திரம்னு சொன்னாதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட புத்த சன்னியாசி, இந்த மகேந்திர தடாகத்துல இப்ப தண்ணீர் ரொம்ப குறைவா இருக்கு. ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல பார்த்தோம்னா மழை பெய்து ஏரி நிரம்பி பெரிய சமுத்திரம் போலவே இருக்கும். அப்ப நிஜமாலுமே இது மகேந்திர சமுத்திரம், அந்த பேருக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறார். என்ன சுவாமி, புறப்பட்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறான் அந்த வாலிபன். உடனே, ஆமா பரஞ்சோதி, என்னோட வருவதற்குத்தான் உனக்கு பிடிக்கவில்லை போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க தொடங்குறாரு. பரஞ்சோதின்ற அந்த வாலிபனும் தன்னுடைய மூட்டையும் தடியையும் எடுத்துக்கிட்டு அவரை தொடர்ந்து நடக்கலானா. இப்படியா ரெண்டு பேரும் சாலையில நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த சாலையில நிறைய வண்டிங்க பிரயாணிகளை ஏத்திக்கிட்டு போகுது. நெல்லு வைக்கோல் எல்லாத்தையும் ஏத்திட்டு போகுது. சாலைக்கு அந்த பக்கமா முதிர்ந்த கதிர்களுடைய செந்நெல் வயல்கள் பறந்து இருக்கின்றன. கதிர்களின் பாரத்தை தாங்காம பயிர்கள் தலை சாய்ந்து விழுந்து கிடக்கு. ஆங்காங்கே சில வயல்கள்ல குடியானார்கள் அறுவடையான கற்றைகளை கட்டிக்கிட்டு இருக்காங்க. வயல்கள்ல இருந்து புது நெல் வாசமும் புது வைக்கோலின் வாசமும் கம்முன்னு வீசிட்டு இருக்கு. இப்படியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அழகிய சின்ன கிராமம் தென்படுது. அப்ப நெல் வாசத்துக்கு பதிலா முல்லை மல்லிகை மலர்களுடைய வாசம் வீச தொடங்குது. கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் நந்தவனம். மல்லிகை முல்லை புதர்கள் மேல நட்சத்திரங்களை போல மல்லிகை பூக்களும் முல்லை பூக்களும் பூத்து குலுங்கி சிரிக்கிற போல இருக்கு. இதுக்கு நடுவுல தங்க நிற செவ்வத்தி பூக்களும் காணப்படுது. இவ்வளவு பூவை என்னதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் கேக்குறான். அதுக்கு
புத்த சந்நியாசி இவற்றில் பாதி கோயில் தெய்வங்களுக்கு அர்ப்பணமாகும். இன்னொரு பாதி காஞ்சி நகரத்து பெண் தெய்வங்களின் கூந்தலை அலங்கரிக்கும். அது அப்படின்னு சொல்லிட்டு சட்டன் நிக்கிறார் சன்னியாசி. அந்த இடத்துல சரசரசரன் ஒரு பாம்பு ஊர்ந்து போயிட்டு நந்தவனத்துக்குள்ள புகுந்து மறையுது. இந்த மல்லிகை மரத்துக்கு பாம்புகள் எங்கே எங்கேன்னு காத்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றார் சன்னியாசி. பாம்பு மறைஞ்சதுக்கு அப்புறம் மெல்லமா ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கிட்ட மெல்லமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பரஞ்சோதி கழுக்குன்னு சிரிக்கிறான். எதை நினைத்து சிரிக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சன்னியாசி. பரஞ்சோதி அதுக்கு, இல்லை அடிகளே, மத்தியானம் அந்த சர்பத்தை கொண்டு என்னை காப்பாத்தினீங்களே, நீங்கள் புத்த பிச்சு தானே, இந்த மாதிரி கொலை செய்யலாமா அப்படின்னு நினைச்சு சிரிச்சேன் அப்படின்னு சொல்றான். தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு புத்த பிச்சு. ஆனால் பாம்பு உங்களை கொல்ல வரலையே, என்ன தானே கொல்ல வந்துச்சு அப்படின்னு பரஞ்சோதி சொல்ல, என் சிஷ்யனை நான் காப்பாற்ற வேண்டாமாங்கிறாரு பிக்ஷு. சிஷ்யனா, யாரு சொல்றீங்க அப்படின்னு வாலிபன் கேட்க, ஆமா, நீ என் உயிரை ஒரு சமயம் காப்பாற்றினாய், அதுக்கு பிரதியாகத்தானா அப்படின்னு சொன்னே. நானா, உங்க உயிரியா, எப்ப காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் வாலிபன். 300 வருஷங்களுக்கு முன்னால. என்ன அப்படிங்கிறான். 300 ஜென்மத்துல? ஓ, நீங்க முக்காலம் உணர்ந்த முனிவர் என்று தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்க சாமி. அப்படியே சன்னியாசி மௌனமா நடந்து போறாரு. மறுபடியும் பரஞ்சோதி, சுவாமி, இனிமேல் நடக்க போவது எல்லாமே உங்களுக்கு ஞான திருஷ்டியில தெரியும் இல்லையா, நடக்க போறத சொல்லுங்க பாப்போம் அப்படி சொல்றாரு. சரி, வரப்போகிறத உன்ன சொல்லட்டுமா? சொல்லுங்கள் என்றான் பரஞ்சோதி. இந்த நாட்டுக்கு பெரிய யுத்தம் வரப்போகிறது அப்படின்னு சொல்றாரு பிச்சு. பெரிய யுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு, ஆமா, ஹா, பயங்கரமான யுத்தம். ஆளாறு ரத்த ஆறாக ஓடப்போகுது. மகேந்திர தடாகம் ரத்த தடாகமா ஆக போகுது அப்படின்னு புத்த பிச்சு சொன்னோடனே, ஐயோ, பயமா இருக்கிறதே, போத வழியிலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி அப்படியே பயந்து போய் நிறுத்துறான். சரி சரி, இந்த நாட்டோட சமாச்சாரம் எனக்கு எதுக்கு சுவாமி, என் விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சது எதனா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. சிவசிவா, நல்ல வாக்கா எதுனா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கவலைப்படாத, புத்த பகவானுடைய அருளால உனக்கு அந்த கஷ்டம் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு புத்த பிக்ஷு. நான் தான் சைவன் ஆயிற்று, புத்த அருள் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். புத்தருடைய கருணை எல்லையற்றது அப்படின்னு சொல்லிட்டு புத்த பிக்ஷு சொல்லி முடிக்கும் போது அங்க தூரத்துல ஒரு உருவம் வருது. அதை பார்த்துட்டு, அங்கே வருவது யார் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி கேக்குறான். அது ஒரு அபூர்வமான உருவமா இருக்குது, பார்த்தாலே தெரியலையா, திகம்பர சமண முனிவர் வருகிறார் என்றார் புத்த பிக்ஷு. சமண முனிவர்கள் இன்னும் இந்த நாட்டை விட்டு போகலையா அப்படின்னு பரஞ்சோதி கேட்க, முக்கால்வாசி பேர் பாண்டிய நாட்டுக்கு போயிட்டாங்க, இன்னும் மத்தவங்கள சீக்கிரமா போயிடுவாங்க அப்படின்னு புத்த பிக்ஷு சொல்றாரு. உடனே அங்க கிட்ட வந்துட்டாரு சமண முனிவர். அவர் எப்படி இருக்கிறாருன்னா, கட்டையா குட்டையா இருக்கிறார். கௌபீனம் அப்படின்னு ஒரு சின்ன ஆடையை உடுத்திட்டு இருக்கார். ஒரு கையில உரி கட்டி தூக்கிய கமண்டலம் வச்சிருக்கிறார். இன்னொரு கையில மயில் தொகை விசிறி, கக்கத்தில் ஒரு சுருட்டிய சிறிய பாய். இதுதான் அவருடைய உருவமா இருக்குது. அவர் கிட்ட வந்த உடனே, புத்தம் சரணம் கச்சாமே அப்படின்னு புத்த பிக்ஷு சொல்ல, அந்த சமண முனிவர் அருகர் தாள் போற்றி அப்படின்னு சொல்றாங்க. இருட்டுற சமயத்துல அடிகள் எங்க பிரயாணமோ அப்படின்னு புத்த சன்னியாசி கேட்க, அதுக்கு சமண முனிவர், இந்த ருத்ர பூமியில எனக்கு என்ன வேலை, தொண்டை மண்டலம் தான் சரையன் கூத்தாடும் சுடுகாடு ஆகிவிட்டதே, தெரியாதா நான் பாண்டிய நாட்டுக்கு போகிறேன் நடக்கிறார், இன்னைக்கு ஏதேனும் விசேஷம் உண்டா அப்படின்னு புத்த பிட்சு கேட்க, சமண முனிவர், உண்டு உண்டு, விசேஷம் உண்டு, கோட்டை கதவுகளை அடைக்கப் போகிறார்களாம் என்று சொல்லிக்கொண்டே மேலே விரைந்து வேகமா போகிறார். ஒரு காலத்துல இந்த பல்லவ ராஜ்யத்துல சமணர்கள் வைத்ததே சட்டமா இருந்துச்சு. அவர்கள் கிழிச்ச கோட்டை தாண்டாம மகேந்திர சக்கரவர்த்தி நடந்துட்டு வந்தார். ஆனா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு புத்த பிட்சு நிறுத்துறார். இப்போ என்ன அப்படின்னு பரஞ்சோதி கேட்கிறான். இப்போ சைவ வைஷ்ணவர்களின் பாடு இந்த நாட்டுல கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பிக்ஷு. ஓஹோ, பரஞ்சோதி சொல்லிட்டு, ஏதோ கோட்டை கதவு சாத்துவதை பத்தி சமண முனிவர் சொன்னாரே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி கேக்குறான். அதோ பார் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி காட்டுறாரு. அந்த இடத்துல பார்த்தா தெற்கு கோட்டை வாசன் கதவு தெரியுது. கோட்டை வாசன்ல பிரம்மாண்டமான கதவுகள் மூடி இருக்கிறத பார்த்துட்டு பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாமா? அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுகுணா. இன்னையிலிருந்து அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் என்ற கதையை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன்.
அவரோட பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு போன்ற படைப்புகளைப் போலவே சிவகாமியின் சபதமும் படித்தாலும் கேட்டாலும் நம் மனக்கண் முன்னே காட்சியாய் விரிந்து நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். இனிமே தினமும் ஒவ்வொரு அத்தியாயமாக உங்களுக்கு இந்த கதையை சொல்லலான்னு இருக்கு. முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரை என்னும் தலைப்புல கல்கி அவர்கள் இந்த கதையை ஆரம்பிச்சிருக்கார்.